கிருஷ்ணா, ராமா இந்த மாதிரியான கடவுள் அவதாரங்கள் இருந்தாங்களா இல்லை இப்போ இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். இவங்க இருந்தாங்க அல்லது இல்லை அப்படின்றத நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, இருந்தாங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து நம்பிக்கிட்டே இருக்காங்க, நம்புகிறாங்க, அவங்கள கும்பிடுறாங்க, அவங்கள ஒரு கடவுளாகவே பார்க்குறாங்க. இவங்களோட நம்பிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இருந்தாங்க இல்லை இப்போவும் இருக்காங்க, நம்ம அவங்கள நினச்சா சந்திக்க முடியும், ஃபிசிக்கலாக நேரடியாக சந்திக்கிறது இல்லை, ஆஸ்ட்ரல் பாடியாக அந்த மாதிரி லெவலில் வந்து நம்ம சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகவாதிகள். சரி, இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கடவுள் அவதாரங்கள், கடவுள் கதைகள்னு சொல்கிறது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க போய் முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை, முட்டாள்தனமான வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு சாரர் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ இன்னும் லேட்டஸ்ட்டாக ஒருது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே கடவுள் இருந்தார், கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கான அறிவியல் தன்மை உள்ள அறிவியல் நிறுவனத்தை வந்து நிரூபிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த ஆன்மீகவாதிகள், அறிவியல் பூர்வமாக அவர் இருந்தார் அப்படின்றதுக்கான நிரூபணங்கள் தேடுறது, அதே நேரம் வந்து ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதை எவிடன்ஸாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான அட்டம்ப்ட்ஸ் வந்து எடுத்து பார்த்தாங்க. அப்படி எடுத்து பார்த்ததில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரத வார் நடந்தது அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எங்கே அந்த மகாபாரத பீரியட் நடந்த இடங்கள், அதே நேரம் டெல்லி பக்கத்தில் இந்த மாதிரியான இடங்களில் அதுக்கான எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் பயன்படுத்தின கத்தி, அதே நேரம் அந்த காலத்தில் உள்ள நாணயங்கள், வேறு மகுடம், அந்த பீரியடில் இறந்து போனவங்களோட எலும்பு கூடு, எலும்பு துண்டு, இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இது போக வேற என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் ஃபைன் சர்வே, இந்தியனோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்சில், துவாரகா சிட்டி, லார்ட் கிருஷ்ணா வாழ்ந்த துவாரகா சிட்டி தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுச்சு. அது மூழ்கி போனது அப்படியே வந்து கடலுக்கடியிலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பீரியடில் உள்ள மண்டபங்கள், சாமி சிலைகள், மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து பில்டிங்குகள், உடஞ்ச பில்டிங்களோடு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கடலுக்கடியில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு சைடில் பார்த்தா இந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்க, கடவுளை நம்பப்படுறவங்களுக்கு ஒரு மன திருப்தியை வந்து கொடுக்கும். ஆ அப்பா, நம்ம நம்புறது வந்து பொய் இல்லை, நம்ம உண்மையை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ நாள் அப்படின்னு ஒரு மன திருப்தியை வந்து கொடுக்கும். சரி, இதே நேரம் இதை யார் கேட்டா அப்படின்னா, முதல்ல இருந்தே வந்து அறிவாளிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, படித்த குரூப்பில் உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரியான எவிடன்சஸை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இதே இதை பார்க்கும்போது அவங்க இன்னமும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதில் ஒரு சாரர் முழுக்க முழுக்க நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டவங்க, அவங்க வந்து அதை கான்செப்டாகவே மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டாங்க. கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை, கடவுள்னு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கதை நமக்கு வந்தாலும், அதுக்கான ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சாலும், நம்ம எப்படியாவது தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி அந்த எவிடன்ஸை, அதாவது அந்த அது சம்மந்தப்பட்ட வாதத்தை உடைச்சிடணும், எதிராளியோட பேச்சை நம்மளை எதிர்வாதம் பண்ணி உடைச்சிடணுன்ற கணக்கில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்கை கொண்டு போனால் கூட இல்லை, இதுவும் ஃபேக்கு, இது வேற ஏதோ ஒரு டைனாஸ்டியில், வேற ஏதோ ஒரு வம்சாவளியில் இருந்து போனால், இறந்து போன மன்னரோட கண்ட்ரியாக இருக்கும், கடலுக்குள்ளே இருந்து ஒரு கண்ட்ரியை, ஒரு சிட்டியை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க, ஆனால் அது துவாரகா இல்லை, வேற ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க இந்த ரெண்டாவது சாரர் வந்து முழுக்க முழுக்க கடவுளை இல்லை அப்படின்றத கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க, முதல் சாரர் வந்து அவங்களுக்கு நீங்கள் கடவுளை கொண்டு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் தேவையில்லை, நீங்கள் கொண்டு வரது காட்டாட்டா கூட அவங்க அதை நம்புவாங்க. ரெண்டாவது குரூப் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்கை கொண்டாந்து காட்டினா கூட நம்ப மாட்டாங்க. சரி, இந்த ரெண்டு பேரையும் விட்டு மூணாவதாக இருக்கிற கேஸ் என்ன அப்படின்னா, அவங்க தான் ஓப்பன் மைண்டடாக இருக்கவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, கடவுள் சம்மந்தப்பட்ட எந்த கதையும் நான் நேரில் பார்த்ததில்லை, அனுபவப்பட்டதில்லை, அனுபவப்பட்டால் நம்பிக்கிறேன் அப்படிங்கிற வந்து கேட்டகரி தான் மூணாவது பிப்பு. இவங்ககிட்ட நீங்கள் இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் காட்டுறீங்க, இல்லை அவங்களே நேராக ஏதோ ஒரு விஷயத்தில் கடவுள் இருக்குன்றதை அனுபவப்படுறாங்க அப்படின்னா, அவங்க அப்போ அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, இவங்க தான் எனக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகவத்கீதையிலையோ இந்த மாதிரியான புத்தகங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் ஏற்கனவே மைண்டில் ஒரு தாட், ஒரு கருத்து பதிவை ஏற்றி வச்சுக்கிட்டு தெரியாமல் இருக்கவங்க, ஓப்பன் மைண்டடாக இருக்கவங்க, இவங்களுக்குள்ள
எந்த ஒரு வாத தன்மையும் வந்து அவங்களோட மைண்ட்ல இருக்காது. ஓகே இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிறவங்க. சரி, இப்போ இந்த மாதிரியான ப்ரூஃப் வந்து அவசியம் தானா? ஒரு ஒரு சாரர் வந்து ப்ரூஃப் இல்லாமல் நம்புறவங்க, இன்னொரு சாரர் ப்ரூஃப் காட்டினாலும் நம்பாதவங்க, இந்த மாதிரியான ப்ரூஃப் அவசியம் தானா அப்படின்னு பார்த்தா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு பார்த்தா இந்த மாதிரியான ப்ரூஃப் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆதி காலத்தில் கலீலியோ வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ வந்து எல்லாமே மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தப்போ ஒரு 400-500 வருஷம் முன்னாடி, கலீலியோ கலீலி வந்து சூரியன் பூமியை சுற்றலை, பூமி தான் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது, பூமி சூரியன் வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த காலகட்டத்தில் மத ஏடுகள் அப்படின்னு இருந்ததில்ல, பைபிள்லையோ இல்லை அதுக்கு முன்னால் இருந்த டெக்ஸ்ட்லேயோ கிரீக் பீரியடில் வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னா, பூமி நிலையா இருக்கு, சூரியன் தான் பூமியை சுற்றுது, கடவுள் பூமியில் இருக்காரு, சூரியன் தான் பூமியை சுற்றுது அப்படின்னு சொல்லி, அதாவது பூமி தான் வந்து கேலக்சியோட இல்லை மொத்த யூனிவர்ஸோட மத்தியில் இருக்குது, மற்ற எல்லாம் இதை சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இவர் சொன்னது மத நம்பிக்கைக்கு எதிரானதாக இருந்ததுனால அங்கே இருந்தக்கூடிய மத போதகர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது மத நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது, ஒன்று நீங்கள் உங்களோட தியரியை வாபஸ் வாங்கிக்கிறணும், உங்களோட கருத்தை நீங்கள் ஆராய்ச்சியை நீங்கள் நிறுத்தி வாபஸ் வாங்கிக்கிறணும், இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற நிலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான வந்து அவரை வந்து மிரட்டினாங்க. எப்படி சாக்ரட்டிஸ் அதுக்கு முன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டினாங்களோ அதே மாதிரியாக வந்து கலீலியோ கலீலிக்கும் வந்து நிலைமை வந்துச்சு. ஆனால் கலீலியோ கலீலி வந்து சாக்ரட்டிஸ் அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கலை. அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி ஓகே நீ சொல்கிற படிக்கே நான் வந்து என் ஆராய்ச்சியை வந்து மாற்றி எழுதிக்கிறதேன், எப்படி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சொன்ன படிக்க நான் வேணா என் ஆராய்ச்சியை மாற்றி எழுதிக்கிடுவேன், பூமியை தான் சூரியன் சுற்றுதுன்னு. ஆனால் பூமியை ஒரு நாள் சூரியன் சுற்றவே சுற்றாது, அது அது காட்டுக்கு தான் இருக்கும், பூமி தான் சூரியனை போய் சுற்றி ஆகணும், நீங்கள் சொன்னதை பூமியை சூரியனெல்லாம் கேட்காது அப்படின்னு ஒரு காமெடியாக ஒரு கிண்டலோட அவங்கள எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்னாச்சு, கலீலியோ சொன்னதை இவங்க மாற்றி எழுத வச்சாங்க, கடைசிக்கு காலம் அவங்களே அவங்க எழுதுனதை மாற்றி எழுத வச்சிருச்சு, கலீலியோ சொன்னது தான் கரெக்டுன்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, இதை எதுக்காக நான் சொல்லுதேன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனில் மதம் வந்து டாமினேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தது, அறிவியலை அதோட வேலையை செய்ய விடலை, அதனால என்ன செஞ்சுது, அறிவியலோருக்கு அன்னைக்கு ஒரு கஷ்டகாலம், கஷ்டமான சூழ்நிலை, அறிவியல்வாதிகளாக இருந்தவங்க எல்லாரும் பதுங்கி போக வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க, மதம் டாமினேட் பண்ணுச்சு, வேர்ல்டை மொத்தமாக மதம் ரூல் பண்ண லெவலில் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, இன்றைக்கி அப்படியே உல்டாவாக நடக்குது, அறிவியல் எல்லாத்தையும் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, மதமோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமோ அடங்கி போக வேண்டியிருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஆன்மீகம் மதத்துக்கு ஏற்றாக்கில் வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வர வேண்டியிருக்கு, அப்படி வந்தால் தான் அதை ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரியானது இப்போ ஒரு மஞ்சள் பூசி குளிக்கிறது, திருநீர் தேய்க்கிறது, இதெல்லாம் ஆன்மீக விஷயம், அதுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமான பேஸ் இல்லாவிட்டால் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, இது இதில் இந்த அறிவியல் இருக்குது, அதில் அந்த அறிவியல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்மீக விஷயம் எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கு, அப்படி நிரூபித்தா தான் அதை ஏற்றுக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. இது சரியா அப்படின்னு கேட்டால் இதுவும் தப்பு தான், அன்னைக்கு கலீலியோ பீரியடில் இருந்ததும் தப்பு தான், இன்னைக்கு இருக்கிறதும் தப்பு தான், அறிவியல் அறிவியலாகவே இருக்கணும், ஆன்மீகம் ஆன்மீகமாகவே இருக்கணும், அறிவியல் வந்து ஒரு நிரூபணம், ஒரு இதை எடுத்து எழுதி வச்சு இன்னொரு ஆளுக்கு நம்ம நிரூபிக்க முடியும், ஆன்மீகம் அப்படி கிடையாது, அது ஒரு அனுபவம், எனக்கு தீ பற்று கையில் சுற்றுச்சு. இப்போ ஒருத்தன் வந்து தீ நெருப்பு இந்த மாதிரி சூடான எந்த ஒரு பொருளை அனுபவப்பட்டதே கிடையாது, அவனுக்கு நான் இதை எப்படி விளக்க முடியும், எனக்கு நெருப்பு பற்றுச்சு, நெருப்பு சுடுது, இது எப்படி இருக்கு அப்படின்ற அனுபவத்தை அவனுக்கு நான் விளக்க முடியுமா, முடியவே முடியாது ஒரு நாளும், ஏன்னா அவன் இதுவரைக்கும் சூடான எந்த ஒரு விஷயத்தையும் அவன் அனுபவிச்சதே இல்லை, அவனை கூட்டி வந்து நெருப்பில் அதே நெருப்பில் சுட வைக்கணும் அப்படின்னா தான் ஓகே சூடுன்னா இப்படி இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் ஆன்மீக அனுபவம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யணும், அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார் உணர்ந்திருக்கார் அவ்வளோதான், அவர் அதை மற்ற ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சிக்க கூடாது, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே முடியாது, எத்தாப்பில் இருக்காள் புரிஞ்சிக்கவே முடியாது. அதே மாதிரி அறிவியல் ஆழமான இதில் இருக்கவங்களும் சரி, ஆன்மீகத்தை போய் அறிவியலுக்கு உள்ளுக்க ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு அதை தள்ளக்கூடாது, ஏன்னா அப்படி பண்ணவே முடியாது, அப்படி பண்ணினால் இது அதை பண்ணாலும் அது இதை ஃபோர்ஸ் பண்ணாலும் ரெண்டுமே வந்து செத்து போன நிலைக்கு வந்து போயிடும். ஓகேவா? அதனால
இப்போ கிருஷ்ணா இருந்தாரா அல்லா இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான எல்லா வாதங்களும் எல்லா விவாதங்களும் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத ஒரு விஷயம், அதை ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.